கிரிப்டோசிட்டி தமிழ் நண்பர் வணக்கம் நம்ம கிரிப்டோசிட்டி சேனலில் சஸ்கிரைப் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிஷன் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்டேட் வந்து கலிபோர்னியா இருந்து வந்திருக்கு இந்த கலிஃபோர்னியா கவர்னர் வந்து கிரிப்டோ கரன்சி டிஜிட்டல் அசெட்ஸ்க்கான ஒரு பில் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க அண்ட் அந்த அதனுடைய நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபி டூ டூ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நேம்ல ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நாங்கள் அமல்படுத்த போறோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க அண்ட் அடுத்தது இப்போ கிரிப்டோ கரன்சி இருக்கிற ட்ரெண்டுக்கான எந்த ஒரு சிக்னல்ஸும் கிடையாது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து ரீசெண்டாக அனலிஸ்ட்ஸ்லாம் வெளியிட்டிருக்காங்க அண்ட் அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கொடுத்துருக்கிற தகவலின்படி மார்க்கெட் வந்து டவுன் டவுன் ட்ரெண்ட்லே தான் போயிட்டு இருக்கும் அண்ட் இது வந்து இதுக்கு அடுத்த கட்டமாக வந்து ஒரு ப்ராப்பரான புல்லி சிக்னல் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நம்ம நேற்று அப்டேட்லேயும் சொல்லியிருப்போம் இன்னைக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் அல்லது ஃபிளாட் மோட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஏன்னா ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து பெரிய அளவில் இல்லை ஒரே மாதிரியே டவுன் ட்ரெண்டை நோக்கியே போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அண்ட் ஃப்யூச்சர் ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்து யுஎஸில் வந்து வேலையில்லா திண்டாட்டம் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அதனுடைய வேலையில்லாதவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது பெர்சன்டேஜ் ரேஷியோவில் த்ரீ பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜுக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு இது வந்து ரொம்பவே அதிகம் கடந்த பிப்ரவரி மாதத்தோடு கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து அதிகம் அப்படிங்கிறாங்க ஏன்னா வந்து இதனுடைய கால்குலேஷன் அப்படிங்கிறது யூஎஸ்லேயே வந்து ஃபுல்லாக டோட்டலாக வந்து வேலை இல்லாதவங்களுடைய எண்ணிக்கையை தான் இவங்க வந்து சொல்கிறாங்க மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க அடுத்து கட்டேனாவுடைய வசூல் ஹார்ட் ஃபோர்க் அப்கிரேட் வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஷெட்யூல்டு வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இருபத்தி ரெண்டாம் தேதி ஹார்ட் ஃபோர்க் வந்து அப்கிரேட் ஆகும் அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேபி டோச் காயின் வந்து பினான்ஸ் யூஎஸ்ல ரேங்கிங்கில் வந்துருக்கு ஓட்டிங்கில் வந்து ரேங்கிங் ஃபஸ்ட் இடத்துல வந்துருக்குது அப்படிங்கிறாங்க மீம் காயினில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது பேபி டோச் தான் அப்படிங்கிறத பினான்ஸ் யூஎஸ் உடைய ட்விட்டர் பேஜில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க இது வந்து அஃபீஷியல் பேஜ் கிடையாது பட் வந்து பினான்ஸ் யூஎஸ்ல அவங்களுடைய கால்குலேஷன் படி ஃபஸ்ட் இடத்துல இருக்குது சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ட்விட்டர் ஃபாலோயர்ஸ்லயும் அதிக அளவுல இருக்கிறது இந்த பேபி டோஜ் தான் அப்படிங்கற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்லிப்ஜ் இஸ்யூ எஸ் டிஎஃப் காயினுடைய ஸ்லிப்பேஜ் வந்து நைன்டி நைன் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ இதுலயும் வந்து எந்த ஒரு யூஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்லிப்பேஜ் எம்எம்சி காயினுடைய ஸ்லிப்பேஜ் அப்படிங்கிறது நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஸோ இந்த காயினையும் வந்து செல் பண்ண முடியாது எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அடுத்தது வேர்ல்ஸ் செலட் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பிட் காயின்ஸ் அன்னோன் வேலட்டில் இருந்து காயின் பேஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க அண்ட் இதனுடைய மதிப்பு முப்பத்தி ஒன்பது மில்லியன் டாலர் அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணிருக்காங்க அண்ட் அடுத்தது வழக்கம் போல எக்ஸ்ஆர்பி காயின்ஸ் வந்து அதிக அளவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும் இதுல பதினஞ்சு மில்லியன் டாலர் மதிப்பிலான காயின்ஸ் வந்து பிட் ஸ்டாம்ப்ல இருந்து அன்னோன் வேலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அடுத்து இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற காயின்

அண்ட் அடுத்தது மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு டாலருக்கு அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்த கூட வெறும் இருபத்தி ஒரு டாலருக்கு தான் போயிட்டு இருந்திருக்கு டூ இயர்ஸுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு த ரேட்டு இரநூத்தி எழுபத்தி டாலர் அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் மார்க்கெட் வந்து மந்தமாக இருக்கிற சுந்த சூழ்நிலையிலேயே கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இந்த பிஎன்பி காயின் ஏன்னா எக்ஸ்சேஞ்சுடைய ஓன் காயின் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து பெரிய அளவில் ட்ராப் ஆகாது அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ட்ராப் ஆனாலுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருப்பாங்க ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் மறுபடியும் சந்திக்கும் முறை எங்களோட நான் உங்கள் தாம் நன்றி